அஸ்வின் குமார் 7816 அப்படிங்கிற ஐடியிலேருந்து வந்திருக்கு. ஹாய் சார், மை ஏஜ் 36, ஐ எம் இன்வெஸ்டிங் 5K ஈச் அட் மோத்திலால் மிட் கேப் அண்ட் குவான் ஸ்மால் கேப், 4K அட் ஆதித்ய பிர்லா லார்ஜ் கேப். ஹவு மச் ரிட்டர்ன் ஐ மே கெட் ஆஃப்டர் 10 இயர்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காரு. இவர் வந்து 5+5, ஒரு மிட் கேப்பை ஸ்மால் கேப்லையும் 5+5 10,000 ப்ளஸ் லார்ஜ் கேப்பில் ஒரு 4,000, மொத்தமாக அவர் வந்து 14,000 போடுறாரு. அவர் வந்து த நெக்ஸ்ட்டு 10 இயர்ஸில் அவர் போடக்கூடிய தொகைன்னு பார்த்தோன்னா 1,680,000 அவர் போடுவார். அவருக்கு வந்து கிடைக்கக்கூடிய தொகை வந்து 39 lakhs அட் த ரேட் ஆஃப் 15%. இப்போ என்னுடைய ஒரே ஒரு சஜஷன் என்னென்னா, 10 வருஷம் நீங்கள் டைம் கொடுக்குறீங்க அப்படின்னதுன்னா, ஒய் யூ சூஸ் அ லார்ஜ் கேப். நீங்கள் லார்ஜ் கேப்புக்கு பதிலாக இன்னொரு ஸ்மால் கேப் மிட் கேப்பே சூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ஒரு மல்டி கேப் சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ரிட்டர்ன் வந்து பெட்டராக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. செகண்ட் கொஷின்ஸ், M.A.Phillips அப்படிங்கிறவர்கிட்டருந்து கொஷின் வந்திருக்கு. ஹாய் சார், கைண்ட்லி சஜஸ்ட் மீ விச் இஸ் த பெஸ்ட் ஃபார் லம்சம் இன்வெஸ்ட்மெண்ட். இவர் வந்து மொட்டையாக ஒரு கேள்வி கேட்டிருக்காரு, விச் இஸ் பெஸ்ட் ஃபார் லம்சம் இன்வெஸ்ட்மெண்ட். இவர் வந்து என்ன சொல்லலைன்னா, எவ்வளோ டியூரேஷன் சார், நான் வந்து லம்சமில் வந்து எது பெஸ்ட்டு, நான் 5 வருஷம் வெயிட் பண்ணுறேன், 10 வருஷம் வெயிட் பண்ணுறேன், 15 வருஷம் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு அவர் டைம் ஃப்ரேம் சொன்னால் தான் வந்து நம்ம ஒரு ஃபண்டையே சஜஸ்ட் பண்ண முடியும். ரெண்டாவது, தெர் இஸ் நத்திங் கால்டு பெஸ்ட் ஃபண்ட் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. இன்றைக்கி நம்ம வந்து ஒரு ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுவோம், அஸ் லாங் அஸ் த ஃபண்ட் இஸ் டூயிங் குட் அதில் இருப்போம். அந்த ஃபண்டு கொஞ்சம் ஓவராக பர்ஃபார்மன்ஸ் இருந்ததுன்னா வீல் மூவ் டு த அதர் ஃபண்ட். ஸோ இங்கே வந்து பார்த்தோன்னா, ஒரு ஃபண்ட்லேருந்து இன்னொரு ஃபண்ட் எப்போ மூவ் பண்ணுறோன்னா ஃபண்ட் பர்ஃபார்மன்ஸ் கம்மியாக இருந்தால் தான். இது மாதிரி மூவ் பண்ணுறதுனால சில பேர் என்ன நினைப்பாங்க, மூவ் பண்ணும்போது நமக்கு காம்பவுண்டிங் அஃபெக்ட் ஆகும் அப்படிம்பாங்க. மூவ் பண்ணும்போது காம்பவுண்டிங் அஃபெக்ட் ஆகாது, ஏன்னா அதே மார்க்கெட்டில் தான் நம்ம இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். காம்பவுண்டிங் எப்போ அஃபெக்ட் ஆகும்னா, அந்த மணியை நீங்கள் எடுத்துகிட்டு வேறு எதுலையாவது போய் ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட்லேயோ கோல்டுலேயோ அது மாதிரி போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து காம்பவுண்டிங் அஃபெக்ட் ஆகும். இங்கே காம்பவுண்டிங் அஃபெக்டே ஆகலை. பட் அவர் வந்து லம்சம்க்கு வந்து அவர் 5 வருஷத்துக்கு வெயிட் பண்ணுறதா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அவர் வந்து ஒரு 10 லட்சரூபா போட்டார்னா 5 வருஷத்தில் 20 லட்சரூபா, 10 வருஷத்தில் 40 லட்சரூபா, 15 வருஷத்தில் 80 லட்சரூபா, 20 வருஷத்தில் 1.6 crore கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதாவது 15% காம்பவுண்டிங்கில் வந்து எவ்ரி 5 இயர்ஸ் அவருடைய மணி வந்து டபுள் ஆகிடும். அடுத்த கொஷின், ஜோயல் மதன் 8047 அப்படிங்கிற ஐடியிலேருந்து வந்திருக்கு. ஹாய் சார், 15 இயர்ஸுக்கு எஸ்ஐபி போடாமல் மிஸ் பண்ணாமல் லம்சமாக 15 வருஷத்துக்கு இன்வெஸ்ட் பண்ணால் எஸ்ஐபி மாதிரி காம்பவுண்டிங் ஆகி ரிட்டர்ன்ஸ் வருமா சார் அப்படிங்கிறாங்க. இப்போ அதாவது மாதம் மாதம் அவர் எஸ்ஐபி போட மாட்டாராம். ஏன் போட மாட்டார்னா, அவருக்கு வந்து மந்த்லி கமிட் பண்ண முடியாது, சம்டைம்ஸ் நான் மிஸ் பண்ணிவிடுவேன் அப்படிங்கிறாரு. சரி, நீங்கள் மிஸ் பண்ணிங்க அப்படின்னதுன்னா அந்த மாதம் மட்டும் அது வந்து இட் இஸ் கன்சிடர் அஸ் எ செக் பவுன்ஸ். ஒன்றா அந்த மாதத்தை வந்து திருப்பி நீங்கள் வந்து தனியாக போட்டுடலாம், அப்படி இல்லைன்னா அதை நீங்கள் மிஸ் பண்ணிடலாம். ஸோ எஸ்ஐபியில் வந்து கமிட் பண்ணிக்கிறதுங்கிறது வந்து இட் இஸ் அ குட் ஆப்ஷன். இப்போ எஸ்ஐபியும் லம்சமையும் எப்படி நம்ம ஈக்குவேட் பண்ண முடியும்? ஃபார் எக்ஸாம்பிள், அவர் வந்து 15 வருஷத்துக்கு 15,000 ரூபா போடுறாருன்னு வச்சுங்க. அப்போ வந்து அட் த ரேட் ஆஃப் 15% அவர் கிடைக்கக்கூடிய தொகை வந்து 1 கோடி ரூபா. அவர் போட்ட முதலீடு வந்து 27 லட்சரூபா. 27 லட்சரூபா ஒரு டைம் போடல, 15,000 ஃபார் த லாஸ்ட்டு 180 மந்த்ஸில் போட்டிருக்காரு. அதுதான் வந்து அவருடைய முதலீடான 27 லட்சம். அது கிடைக்கக்கூடியது 1.02 crores. அதே சமயத்தில் அவர் 27 லட்சரூபாயையும் இன்றைக்கே போட்டிருக்காரு, மொத்தமாக போட்டுக்கிட்டார் அப்படின்னதுனா என்டையர் 27 lakhsம் நெக்ஸ்ட்டு 15 இயர்ஸ் 15%ல காம்பவுண்ட் ஆகுது. அப்போ அவர் கிடைக்கக்கூடிய தொகை வந்து பார்த்திங்கன்னா 2.2 crores. ஆப்வியஸ்லி லம்சம் வந்து பெட்டர் தென் த எஸ்ஐபி. பட் வந்து கொஷின் வந்து லம்சம் பெட்டரா எஸ்ஐபி பெட்டராங்கிறது கொஷின் கிடையாது. உங்கள்கிட்ட 27 லட்சரூபாய் இன்றைக்கி பணம் இருந்ததுன்னா 27 லட்சரூபாய் போட்டுடுங்க. ஸோ தட் வந்து நெக்ஸ்ட்டு 15 இயர்ஸில் உங்களுக்கு வந்து 2.2 crores கிடைக்கும். சார், என்கிட்ட வந்து 27 லட்சம் பணம் கிடையாது, என்னால் மாதம் மாதம் 15,000 தான் சேர்க்க முடியும் அப்படின்னா, நெக்ஸ்ட்டு 15 இயர்ஸில் நீங்கள் சேர்க்கக்கூடிய தொகை 27 லட்சம். அதுக்கு கிடைக்கக்கூடிய தொகை வந்து 1.02 crores தான் நமக்கு கிடைக்கும். GQ4FZ அப்படிங்கிற ஐடியிலேருந்து கேட்டிருக்காரு. ஹாய் சார், யுவர் வீடியோ இஸ் வெரி யூஸ்ஃபுல் ஃபார் பிகினர்ஸ். மை ஏஜ் 34. விச் டைப் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட் சிப் ஐ வில் ஸ்டார்ட், ஸ்மால் ஆர் மீடியம் ஆர் லார்ஜ்னு கேட்டிருக்காரு. ஸோ எஸ்ஐபியில் பொறுத்தவரைக்கும் என்னென்னா, எஸ்ஐபி இஸ் கேப்சரிங் போத் த எண்ட்ஸ் அப்படிங்கும்போது ஜென்ரலாக பார்த்தீங்க அப்படின்னதுன்னா, தட் இஸ் வாட் த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஆல்சோ ப்ரூவ்ஸ். எஸ்ஐபிக்கு நம்ம சூஸ் பண்ணக்கூடிய ஃபண்டு வந்து
ஹைலி வாலட்டைலாக இருக்கணும். ஹைலி வாலட்டைல்னா என்ன? ஸ்மால் கேப் மிட் கேப் தான் ஹைலி வாலட்டைல். ஸோ அவர் கேட்டிருக்காரு ஸ்மாலா மிட்டா லார்ஜா அப்படின்னதுன்னா, எஸ்ஐபிக்கு வந்து எஸ்பெஷலி 5 இயர்ஸ், 10 இயர்ஸ், 15 இயர்ஸில் இருக்கும்போது நீங்கள் தேர்வு பண்ணக்கூடிய தொகை ஸ்மால் மிட்டில் இருந்ததுன்னா தான் உங்களுக்கு வந்து அந்த வாலட்டிலிட்டியை அதை கேப்சர் பண்ணி லாங் டேர்மில் வந்து நல்ல ரிட்டர்ன் கொடுக்கும். லார்ஜ் கேப்பை அவாய்ட் பண்ணுறது நல்லது. பயணி சி சுவாமி 362 அப்படிங்கிற ஐடியிலேருந்து கேட்டிருக்காரு. நான் வெளிநாட்டில் இருக்கிறேன், இங்கிருந்து என்னால் எஸ்ஐபி தொடங்க முடியுமா? இங்கிருந்து செய்வதற்கு என்ன செய்ய வேண்டும்? தயவு செய்து உதவி கூறுங்கள் அப்படின்னு கேட்டிருக்காரு. இப்போ ஒருத்தர் வெளிநாட்டில் இருக்காங்க அப்படின்னதுன்னா, ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் வந்து கேஒய்சி அப்படிங்கிறது பண்ணணும். இப்போ இவருடைய கொஷின் படி இதுவரையும் அவர் முதலீடு பண்ணலை அப்படிங்கிறது தெரியுது. அப்படின்னா அந்த கேஒய்சி வந்து பண்ணணும். இந்த கேஒய்சி எப்படி பண்ணலாம் அப்படின்னா, அவங்க வந்து நெக்ஸ்ட்டு இந்தியாவுக்கு வரும்போது அது பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நாங்கள் வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் மியூச்சுவல் ஃபண்டு கேஒய்சி ஃபார்மை வந்து அவருக்கு அனுப்பிச்சோன்னா அவர் வந்து அதை ஃபில் பண்ணி அங்கே அனுப்பிச்சிட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்தோன்னா நம்ம வந்து இன்பர்சன் வெரிஃபிகேஷன் அப்படிங்கிறத வீடியோ மூலமாக பண்ணணும் அப்படின்னதுன்னா அந்த கேஒய்சி வந்து ரெடி ஆகிடும். ஒன்ஸ் கேஒய்சி ரெடி ஆகிடுச்சு அப்படின்னதுன்னா அவர் வந்து இப்போ என்ஆர்ஐ அப்படிங்கும்போது அவர் இங்கே இந்தியாவில் இருக்கக்கூடிய சேவிங்ஸ் அக்கௌண்ட் அப்படிங்கிறது வந்து என்ஆர்ஓ அக்கௌண்ட், என்ஆர்ஓ அக்கௌண்ட் மூலமாகவும் அதில் இன்வெஸ்ட் பண்ணலாம். அங்கே வந்து ஃபாரினில் வேலை பார்க்குறதுனால அந்த என்ஆர்ஐ அக்கௌண்ட் மூலமாகவும் அவர் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். அவர் அதே சமயத்தில் வந்து பார்த்தோன்னா என்ஆர்ஐ இன்வெஸ்ட்மெண்ட்டில் பொறுத்தவரையும் அவங்க ரிடம்ஷன் எப்போ பண்ணாலும் அங்கே வந்து டிடிஎஸ் 10% டிடிஎஸ் நவ் இப்போ வந்து 12.5% டிடிஎஸ்ஸை பிடிச்சிட்டு தான் அவங்களுக்கு வந்து மீதி பணமே கொடுப்பாங்க. மேலும் ஈடி தமிழ் சேனலில் வரப்போகும் பிஸ்னஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.